இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஏன்னா அரசியல் கட்சிகள் இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் நியாயமான விசாரணையை மேற்கொள்வோம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது அரசு தரப்பிலிருந்து ஆனால் நீதிமன்றம் அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுக்கலை சிபிஐ தான் விசாரிக்கணும் ஏன்னா இதற்குள்ளே ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்குது அப்படின்னு அரசு இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் சிபிசிஐடி விசாரணைன்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டாங்களா சிபிஐக்கு நகராமல் அப்படி சொல்ல முடியாது இப்போ முதல்ல இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சோகாலையை ஏற்படுத்திய பிரச்சனை அது அரசுக்கும் தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியும் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற மரியாதைக்குரிய முதல்வருக்கும் தெரியும் எனவே இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அதில் இருந்தது அதில் என்ன வருதுன்னா நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் கள்ளச்சாராயம் அப்படின்னு வர்றபோது சாதாரண மக்கள் ஏழை எளிய சொல்ல சொல்லப்போனா அச்சு கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அறுபத்தி ஏழு பேருடைய பின்புறத்தையும் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஆனா உயர் நீதிமன்றம் இருக்கிற ஒரு கேள்வி சரியானது அது குறிப்பாக அந்த கண்ணுக்குட்டி பத்தி வர்றபோது இது ஆட்சிகள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது ஆனா அவர் வந்து தொடர்ந்து காவல்துறையில தொடர்புள்ளவராகவும் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவராகவும் இருக்கிறாரு இந்த பூட் சொல்லக்கூடிய இந்த கள்ளச்சார காய்ச்சல இதுலேயும் இருக்கிறாருன்னு தொடர்ந்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வருது அது பத்திரிகைகளையும் வந்துச்சு அப்போ இந்த லேக்குன கட்டாயம் இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி குற்றவாளிகளுக்கும் காவல்துறைகளுக்கும் காவல்துறைக்குமான அந்த உறவுங்கிறது இருக்குல்ல அது இல்லையே நம்ம மறுக்கலை இது இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் எல்லா இடங்களையும் இருக்குது பிரச்சனை என்ன அதை எப்படி நாம் வந்து அதிலிருந்து விடுவிப்பது அப்படிங்கிறதுல தான் அந்த அரசு அரசுக்கு இது பின்னடைவில்லை இல்ல நீங்க அரசுக்கு கட்டாயம் இதுல அவ பேர் இருக்குது அதனால தான் அவங்க துரிதமா செயல்பட்டாங்க செயல்பட்டு அந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றுவதற்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க பிரச்சனை என்னன்னா சிபிஐ கிட்ட கொடுத்ததுனால மட்டுமே நியாயமான ஒரு விசாரணை வந்துடும் நினைக்கிறது இருக்குல்ல இதை விட ஒரு இருபத்தி மூணு ஒரு வடிகட்டியது இல்லை நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டு எங்க கோவை கோவையில அந்த ஒரு சிலிண்டர் கார் குண்டு குண்டும்பாங்க அவங்க ஒரு கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் வெடிச்சு கேஸ் மூணு நாள் உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கைது பண்ணாம விட்டுடுச்சு காவல்துறை பாரபட்சமாக நடந்து கொண்டது அப்ப நீங்க வந்து சிபிஐ கொடுக்கணும்னாங்க ஒன்றிய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் கீழே இருக்க சிபிஐ தான் உடனடியாக அப்புறம் மாநில முதலமைச்சர் அது சிபிஐ கையில் கொடுத்துட்டாங்க இன்று வரை என்ன ஆனது நீங்கள் ஊடகத்தை சார்ந்தவர் நல்ல நெறியாளர் இதுவரையிலும் ஏதாவது அதில் முன்னேற்றம் இருக்கிறதா கண்டறிய போட்டிருக்கிறாங்களா இதெல்லாம் இன்னைக்கு கேள்வியாக இருக்கு இதே மாதிரி சிபிஐ ஒன் சைடடா நடந்த விஷயம்னு சொன்னீங்கன்னா ஓராயிரம் விஷயங்களை நான் சொல்லுவேன் இல்ல இப்ப சிபிஐ விசாரணை சரியா இருக்குமா அவங்க துரிதமா விசாரிச்சிருக்காங்களா இன்னும் அவங்கள்ட்ட நிலுவையில் இருக்கிற அது வேற என்னுடைய சஜஷன் ஒரு பாயிண்ட் இல்ல நம்ம என்னன்னா இல்ல அதுதான் சொல்ல நான் முடிச்சேன் முடிச்சேன் இல்ல என்னுடைய சஜஷன் என்னன்னா நீங்க உயர் நீதிமன்றமே சிபிஐ கண்காணிப்புல சிபிசிஐடியை நீங்க பண்ண சொல்லலாம் அது மோர் பவர்ஃபுல்

நீதி விசாரணைன்றது சரியா நடக்கலை அதுதானே பாயிண்ட் அப்ப அரசுக்கு இது ஒரு பின்னடைவு தானே நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு பிரைமா ஒரு வாரியாக சொல்ற ஒரு விஷயம் நீங்க இன்னும் அந்த ப்ராசஸ் முடியலை நீங்க என்ன பண்ணிடுன்னா அதை வேகமாக நகர்த்தி அந்த விசாரணையை முடிப்பதற்கு இன்ட்ராகேஷனை முடிப்பதற்கு எல்லாவற்றையும் நீங்க வந்து தூண்டுகோலாக இருந்து அதை கேட்கலாம் ஆனால் எடுத்தோடனே நீங்க வந்து அது சரியில்லை சில லேக்குனா இருக்கு நான் ஒத்துக்கிறேன் எல்லா வழக்கிலையுமே லேக்குனாஸ் வரும் அது இதுலயும் இருக்குது வெளிப்படையா தெரியுது அப்போ அதை அதை வந்து புறந்தள்ளி விட்டு எப்படி இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதை நீங்க ஆர்டர் போடலாம் இல்லைன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்க மானிட்டர் பண்ணுவோம்னு சொன்னா இன்னும் அது வேகமாக இருக்கும் நீங்க பல கேசஸ்ல அது மாதிரி நடந்து நடத்தப்பட்டிருக்கு

உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்கு அரசு இருக்குது அதுல பாக்கணும் அது கொடுத்துருந்துச்சுனாக்கா அரசே கூட இடையில நீங்க சிபிஐக்கு எடுத்துக்கணும் இப்ப கோவை விஷயத்துல அரசே இடையில நிலைப்பாடு எடுத்து சிபிஐ இதுக்கு சொன்னாங்கல்ல அது மாதிரி கூட போகலாம் அப்ப அப்படி போயிடுச்சுனாக்க என்ன ஆகும் பொதுவாக